Hi friends, welcome to my YouTube channel. In the video, Shorthand exam eppadi apply pandradhenu solli paakalam. First Google page open pannikinga. Adhula TNGTE appdin type pannunga. Idhula first link. Click pannadhu open aayidum. Government Technical Examination August 2023 Private Candidates Login கொடுத்திருப்பாங்க இப்போ நம்ம இதில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு வந்தறலாம் கீழ வந்தா லாஸ்ட் டேட் 21/7/2023 கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஃபைனல் காப்பி நம்ம அப்ளிகேஷன்ல எடுத்தாதான் அப்ளிகேஷன் process பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க சென்டர் சாய்ஸ் பண்றது வந்து 24 ஆம் தேதியில இருந்து 26 ஆம் தேதிக்குள்ள பண்ணிக்கலாம் Fees payment, Chalan Mulama upload panna, accept panna maten solikanga. Only online Mulama da pay panna mudiyum. Okay, next private candidates login. Vandittu click panikinga. In the madri screen open aho. Ninge new user a irundinga abdina user registration abdin click pananga. இதில உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க அத டைப் பண்ணிருங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணனும் பாஸ்வேர்ட் எந்த மாதிரி டைப் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒரு லோயர் கேஸ் இருக்கணும் கேபிடல் லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி நம்பர் டைப் பண்ணிருக்கணும் ஸ்பெஷல் கரெக்டர் இந்த மெத்தட்ல தான் டைப் பண்ணிருக்கணும் பாஸ்வேர்ட் எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிடல் டைப் பண்ணிக்கிங்க மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல அண்ட் சிம்பிள் போட்டு டேட் ஆஃப் பர்த்தோட இயர் டைப் பண்ணிக்கிங்க அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிருங்க பண்ணிட்டு கிரியேட் யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆயிடும் அடுத்து இந்த பேஜ்ல வந்துட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு login அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓபன் ஆயிடும் இதுல click to proceed அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும் இந்த பேஜ்ல GTE online application கொடுத்திருப்பாங்க கிளிக் பண்ணிட்டு create அல்லது edit application கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும் name of the candidate ல உங்க name டைப் பண்ணிருங்க எல்லாமே capital letters type பண்ணிருங்க initial ல initial type பண்ணுங்க data birth select பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் select பண்ணிக்கங்க father name type பண்ணுங்க அடுத்து gender male ஆ female ன்னு சொல்லி type பண்ணுங்க அடுத்து உங்களோட address type பண்ணிருங்க address க்கு அப்புறம் district கேட்டிருப்பாங்க district select பண்ணுங்க state pin code type பண்ணிக்கங்க mobile number as usual அதுவே display ஆயிடும் மொபைல் நம்பர் 2 வந்து டைப் பண்ற மாதிரி இருந்தா டைப் பண்ணுங்க இல்லனா தேவை இல்ல இமெயில் ஐடி டைப் பண்ணிருங்க ஜெனரல் குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி தான் சோ நீங்க எல்லாரும் எஸ்எஸ்எல்சி பாஸ் அப்படிን டைப் பண்ணிருங்க பாஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணி பார் சிம்பல் போட்டு உங்களோட மார்க் ஷீட்டோட டாப்ல கொடுத்திருப்பாங்க எந்த मंथ எந்த இயர் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி அத டைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் உங்கள்ட்ட ஒரு மார்க் ஷீட் இருந்தா 1 ன்னு கொடுங்க 2 இருந்தா 2 ன்னு கொடுங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது வந்துட்டு நீங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்பியர் ஆக போறீங்களோ அது ரிலேட்டிவா நீங்க என்ன முடிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட் வந்து இதுல அப்ளை செஞ்சா போதும் இங்கலாம் டைப் ரைட்டிங் கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவை இல்ல அப்படியே கீழ வந்துருங்க கீழ பார்த்தா ஷார்ட்ஹேண்ட் கொடுத்திருப்பாங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஷார்ட்ஹேண்ட் இங்கிலீஷ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்கிலீஷ் ஹையர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படினா அதே இங்கிலீஷ் ஜூனியர்க்கான சர்டிபிகேட் உங்க கையில இருந்துச்சுனா ஷார்ட்ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க சர்டிபிகேட் இல்ல அப்படினா not necessary அடுத்து பாஸ் டீடைல்ஸ் டைப் பண்ணனும் சர்டிபிகேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் இயர் ஆஃப் பாசிங்கையும் வந்துட்டு டைப் பண்ணிருங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஷார்ட்ஹேண்ட் தமிழ்க்கும் அதே மாதிரி தான்
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹை ஸ்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் சீனியர் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கேயும் பாஸ் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இயர் ஆஃப் பாஸிங்கும் டைப் பண்ணிடுங்க. அடுத்து ரிஜிஸ்டர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம என்ன எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறோமோ அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதில் ஷார்ட்ஹேண்ட் இங்கிலீஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ட்ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர்னால் சீனியர் கொடுத்துக்குங்க. அடுத்தது தமிழ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷார்ட்ஹேண்ட் தமிழ் சீனியர்னால் சீனியர், இல்லை ஜூனியராக இருந்துச்சுன்னா ஜூனியர் கொடுங்க, இல்லை நீங்கள் ஹை ஸ்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் செலக்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத. பண்ணிட்டீங்கன்னா கீழெல்லாம் தேவையில்லை, அப்படியே வந்துட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எண்டில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதே பேஜ் தான் இருக்கும். ரிட்டன் மேலே போயிட்டு கிளிக் பண்ணால் அப்லோட் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க, சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிடுங்க, 10th மார்க் ஷீட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. இது தவிர டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ கேபின்னு சொல்லிவிட்டு இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கிங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் சப்ஜெக்ட் கோட் ரிஜிஸ்டர்டு, அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் பில்லிங் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், அட்ரஸ், ஜிப் கோடுனா பின்கோடு தான், ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, கண்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. சைடில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுன்ட்டு சொல்லிவிட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து கீழே பார்த்தோம்னா க்ரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, யூபிஐ ஐடி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டெபிட் கார்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் டெபிட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கார்டு நம்பர் டைப் பண்ணணும், கீழே எக்ஸ்பைரி டேட் மந்த்து இயர் டைப் பண்ணிடுங்க, சிவிவி நம்பர் டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் மொபைலுக்கு வர ஓடிபி டைப் பண்ணி சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஜிடிஇ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டிராஃப்ட் காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கீழே வந்து டவுன்லோட் ஆகிடும். டிராஃப்ட் காப்பியில் எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபைனல் காப்பி கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஜென்ரேட் ஃபைனல் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபைனல் காப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் நம்மளால் செய்ய முடியாது. ஓகே, ஃபைனல் காப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னும் நம்ம சென்டர் சூஸ் பண்ணாமல் இருக்கோம், அது எப்போ செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தா 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே தான் சென்டர் செலக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.